டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரை கப் வார்ம் மில்க் எடுத்துக்கங்க. மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கங்க. ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவ் ஆகிடுச்சு. நான் இந்த பெரிய கப்பு அளவுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிக்யூடை ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைங்க. ஒரு 5 நிமிஷம்னா நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா பிசைய பிசைய தான் டோனட் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதை 2 hours வச்சுக்கோங்க. 2 hours ஆயிடுச்சு பாருங்கள். டபுள் மடங்கு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாவை சப்பாத்தி போடுற மாதிரி பரத்துங்க. இந்த கணம் இருக்க மாதிரி பரத்திக்கங்க. டோனட்டை ரெடி பண்ண 2 ரவுண்டு தேவைப்படும். ஒன்று பெரிய ரவுண்டு, ஒன்று சின்ன ரவுண்டு. நான் பெரிய ரவுண்டுக்கு இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன ரவுண்டுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ள மாவெல்லாம் திருப்பி பரத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 30 மினிட்ஸுக்கு வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்க. பாருங்கள் இப்போ மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள் டோனட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். டோனட்டில் சுகர் கோட்டிங், சாக்லேட் கோட்டிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பவுடர் சுகர் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பவுடர் சுகரில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ டோனட்டை டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாஃப்டான டோனட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.